வணக்கம் அன் வெல்கம் டு டிலைக் சினிமாஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா டைரக்டர் மாரி செல்வராஜோடைய இயக்கத்துல ஆக்டர் வடிவேல் உதயநிதி ஸ்டாலின் கீர்த்தி சுரேஷ் பகத் ஃபாசில் நடிச்சு இந்த ஜூன் மாசம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போற மா மன்னன் இப்போ ரீசெண்டாக தான் இந்த மாமன்னன் படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் கட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க இந்த ட்ரெய்லர் பற்றின சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஆதி புருஷ் எஸ் ஜே சூர்யாவுடைய பொம்மை இந்த ரெண்டு படத்துக்கான ரிவ்யூ வீடியோஸுமே நம்ம சேனலில் போட்டாச்சு இன்னும் அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்க்கான லிங்க் வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மாமன்னன் ட்ரெய்லர் வந்து ஸ்டார்டிங்ல வடிவேலுடைய வாய்ஸ் ஓவரில் ஆரம்பிக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருக்காங்க ஸோ ஸ்டார்டிங்ல வடிவேல் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பாடிக்கொண்டிருப்பது ஒரே பாடலாக இருக்கலாம் அதை என் வாழ்நாள் முழுவதும் நான் பாடிக்கொண்டு தான் இருப்பேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு ஸோ இந்த டயலாக் வந்து டூ இன் ஒன் மாதிரி தான் இருக்கும் படத்தில் வடிவேல் சொல்கிறாரு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் மாரி செல்வராஜ் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் கன்வே பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு டயலாகும் இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் இந்த மாமன்னன் படத்தோட சேர்த்து டைரக்டர் மாரி செல்வராஜ் மூணு படங்கள் எடுத்திருக்காரு இந்த மூணு படத்துலையுமே அவர் காமனாக எடுத்து பேசின ஒரு விஷயம் தலித் அரசியல் ஸோ ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களுடைய வலி வேதனை அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் வந்து அவர் பேசிட்டே வராரு இதை வந்து நான் எல்லா படத்துலையுமே நான் இதை பேசுவேன் அப்படிங்கிறத இன்டைரக்டாக இந்த டைலாகில் சொன்ன மாதிரி தான் இருக்கும் இன்டைரக்டாக இல்லை டைரெக்டாகவே அவர் சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ரெண்டு கட்சியை வந்து காட்டுறாங்க ஒரு கட்சி வந்து ஃபகத் ஃபாசிலோடைய கட்சி இன்னொன்று வந்து வடிவேல் இருக்கக்கூடிய கட்சி ஃபகத் ஃபாசில் கட்சியோடைய கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் எல்லோ வடிவேல் இருக்கிற கட்சியோடைய கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் கிரே ஸோ ஒரு ஷார்ட் வச்சிருப்பாங்க அந்த ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா மூணு பெயிண்டிங்ஸ் இருக்கும் சென்டரில் வந்து ஃபகத் ஃபாசில் மைக் வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் வரையப்பட்டிருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜய்குமார் ஃபகத் ஃபாசில் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் இருக்கும் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் அழகம் பெருமாள் அவங்களுடைய பெயிண்டிங் இருக்கும் அந்த பெயிண்டிங்கில் இருக்கிறது அழகம் பெருமாள் மாதிரி தான் வந்து தெரியுது பட் ஆனால் விஜய்குமாராக இருக்கட்டும் அழகம் பெருமாளாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே படத்தில் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் இவங்க படத்தில் நடித்த மாதிரி தெரியல ஜஸ்ட்டு வெறும் பெயிண்டிங்ஸ் ஃபோட்டோஸில் மட்டும் இவங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் இல்லை ஃப்ளாஷ்பேக் மாதிரி போர்ஷன்ஸில் வருவாங்களா அப்படிங்கிறது படம் பார்த்தா தான் தெரிய வரும் ஸோ இந்த ஒரு ஷார்ட்டில் ஃபகத் ஃபாஸில் இருக்கக்கூடிய கட்சி கலரை வந்து காமிச்சிருப்பாங்க வடிவேல் இருக்கக்கூடிய கட்சி கலரை ரெண்டு இடத்துல வந்து காமிச்சிருப்பாங்க எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வடிவேல் வந்து சொல்வார் வெறி பிடிச்ச மாதிரி எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அங்கே வடிவேல் பக்கத்தில் நிற்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி துண்டு பிளாக் அண்ட் கிரே கலர் இருக்கிற அந்த கட்சி துண்டு வந்து போட்டிருப்பாங்க அண்ட் இன்னொரு ஷார்ட்டில் வீட்டில் வடிவேல் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாரு டக்குன்னு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தர் சிலை இருக்கிறத வந்து காமிச்சிருப்பாங்க ஜூம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அந்த புத்தர் சிலைக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி கொடி வடிவேலுடைய கட்சி கொடி வந்து அங்கே இருக்கும் ஒரு ஷார்ட்டில் ஃபகத் ஃபாசில் ஒருத்தர் கிட்ட வந்து பயங்கரமாக சத்தம் போட்டு பேசுகிற மாதிரி வந்து காட்டுவாங்க அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது டாக்டர் படத்தில் மகாலியா நடித்த நம்ம சுனில் ரெட்டி தான் ஸோ அவரும் இந்த மாமன்னன் படத்தில் நடிச்சிருக்காரு கண்டிப்பாக அவருக்கும் ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் ட்ரெய்லருடைய ஆரம்பத்தில் ஒரு சில பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து காட்டுவாங்க அதில் ஒரு ஷார்ட்டில் வந்து வடிவேல் அவருடைய வீட்டுக்கு வெளியில் எல்லாருமே சந்தோஷமாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க வடிவேல் வந்து வாசலில் உட்காந்துட்டு இருப்பார் உள்ள வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வடிவேலுடைய பையனும் அவருடைய மனைவியும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த பையன் தான் இந்த ட்ரெய்லர் கட்டோடைய எண்டில் பார்த்தீங்கன்னா அப்பான்னு கத்துற மாதிரி வந்து இருக்கும் ஸோ அந்த பையன் கேரக்டரில் தான் உதயநிதி ஸ்டாலின் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ அப்பா வடிவேலு பையன் உதயநிதி நிதி ஸ்டாலின் சின்ன வயசுல அப்ப ஏதோ ஒரு முக்கியமான மோசமான ஒரு சம்பவம் வந்து நடக்குது அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வடிவேலுடைய ஒய்ஃப் கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க பட் ப்ரெசென்ட்டில் அந்த ஒய்ஃப் கேரக்டர் இருக்கிற மாதிரி எங்கேயுமே வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க முன்னாடியே இறந்து போயிருக்கணும் அது வந்து நார்மலாக இறந்து போகிற மாதிரி படத்தில் காட்டுறாங்களா இல்லை யார் மூலியமாவது கொலை செய்யப்பட்டு ஏதாவது ஒரு அரசியல் காரணத்தினால இறந்து போகிற மாதிரி காட்டுறாங்களா அப்படிங்கிறது படம் பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும் பட் ஆனால் இந்த ஒரு ஷாட் பையன் ஓடி வந்து அப்பான்னு கத்துகிற ஒரு ஷாட்டை பார்க்கும்போதே தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனை சின்ன வயசில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது வடிவேல் உதயநிதி ஸ்டாலின் இவங்களுக்குள்ளே கான்வர்சேஷன் இருக்கிற மாதிரி எந்த ஒரு சீனுமே வந்து காட்டலை ஸோ மேபி சின்ன வயசில் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா இவருக்கு வந்து அவருடைய அப்பாவை பிடிக்காம கூட போயிருக்கலாம் ஸோ கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி கூட வந்து காட்டலாம் கடைசியாக வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிற மாதிரி கூட வந்து இருக்கலாம் இது வந்து ஒரு கெஸ் மட்டும்தான் ட்ரெய்லரை வச்சு நான் சொல்கிறேன் மாரி செல்வராஜோடைய படங்களில் கண்ணாடியை அடித்து நொறுக்கிற மாதிரியான சீன்ஸ் வந்து இருக்கும் இப்போ இந்த மாமன்னன் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்துலையுமே அந்த மாதிரி சீன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது பரியரும் பெருமாள் படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு கார் கண்ணாடியை அடிச்சு நொறுக்குற மாதிரி வந்து காட்டுவாங்க கர்ணன் படத்தோடைய இன்டர்வல் பிளாக்ல பார்த்தீங்கன்னா பஸ் அடிச்சு நொறுக்குவாங்க ஸோ பஸ்ஸு கண்ணாடிலாம் வந்து அடிச்சு நொறுக்கிற மாதிரி காட்டுவாங்க இப்போ இந்த மாமன்னன் ட்ரெய்லர் கட் பார்க்கும்போது சண்டை பயிற்சி நடக்கிற அந்த இடம் அங்கே உள்ள பூந்து கண்ணாடியெல்லாம் வந்து அடிச்சு நொறுக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த மாமன்னன் ட்ரெய்லர் கட் பார்க்கும்போது ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து கர்ணன் படத்தை வந்து ஞாபகப்படுத்துச்சு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நிறையா நாய் வந்து இருக்கிற மாதிரி ஷார்ட்ஸ் காமிச்சிக்கிட்டே வருவாங்க அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்து மேலே ஏறி நிற்கும் கீழே இருந்து காட்டுவாங்க ஸோ அந்த ஷாட் இதே மாதிரி ஒரு ஷாட் வந்து கர்ணன் படத்தில் இருக்குது கர்ணன் படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து அந்த வால் எடுத்துகிட்டு மேலே ஏறி போய் நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஷாட்டு தான் வந்து ஞாபகம் வந்துச்சு அதே மாதிரி கர்ணன் படத்தில் மாரி செல்வராஜ் குதிரையை பயன்படுத்தியிருப்பார் குதிரையை ரொம்பவே சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பார் அந்த படத்தில் கர்ணன் படத்தை தொடர்ந்து இப்போ மாமன்னன் படத்துலுமே குதிரையை பயன்படுத்திருக்காரு பட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ணனில் ஹீரோ வந்து குதிரையை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாமன்னன் படத்தில் ஃபகத் ஃபாசில் வில்லனுக்கு வந்து குதிரையை கொடுத்துருக்காரு ஸோ இந்த படத்தில் குதிரையை வந்து எப்படி பயன்படுத்த போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கே ரொம்பவே ஆவலாக இருக்குது இந்த ட்ரெய்லர் கட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தலப்பா கட்டிட்டு விபூதி பூசி மீசதாடிலாம் வச்சுட்டு கிட்ட வந்து ஒரு டைலாக் பேசுவார் உங்கள் அப்பாவை நான் பார்க்கும்போது அப்போவே நான் சொன்னேன் கண்டிப்பாக உங்கள் பையன் வந்து ஒரு யுத்தத்தை சந்திப்பான் அப்படின்னு அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு வந்து ஒரு டைலாக் சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர் கட்டோடைய எண்டில் அதாவது வீட்டில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வடிவல் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருப்பாங்க ரைட் சைடில் வந்து லாலுடைய ஃபோட்டோ இருக்கும் அண்ட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் உடைய ஃபோட்டோ வந்து இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆளும் உதயநிதி கிட்ட பேசின அந்த ஆளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து அவரு தான் இவர்னு நினைக்கிறேன் ஏன்னா அதே மாதிரி கட்டி விபூதி பூசி தாடிலாம் வந்து வச்சுருப்பாரு ஸோ அவருடைய ஃபோட்டோ வீட்டில் மாட்டி மாலை போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் இறந்து போயிருக்கணும் பட் ஆனால் ஒரு ஷார்ட்டில் அவர் வந்து உதயநிதி கிட்ட பேசுகிற மாதிரியுமே ஒரு சீன் வச்சுருக்காங்க இதை பார்க்கும்போது கர்ணன் படத்தில் ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இந்த மாமன்னன் படத்துலையுமே யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு ஏன்னா கர்ணன் படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷுடைய தங்கச்சி வந்து இறந்து போயிடுவாங்க ஆனால் அவங்க வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுகிற மாதிரிலாம் வந்து ஒரு சில டயலாக்ஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த கேரக்டருமே வந்து கொண்டு வராங்களோ அப்படின்னு வந்து தோணுது இந்த படத்தோடைய கதைக்களம் சேலமில் நடக்கிற மாதிரி வந்து காட்டப்படுது இதை ரெண்டு விதமாக கன்வே பண்ணியிருப்பாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பைக் நம்பர் பிளேட் மூலிமா உதயநிதி அவர் ஓட்டிகிட்டு வர பைக்காக இருக்கட்டும் அவருடைய கேங் ஓட்டிகிட்டு வர பைக்காக இருக்கட்டும் எல்லாருடைய நம்பர் பிளேட்லையுமே பார்த்தீங்கன்னா டிஎன் தேர்ட்டி அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ டிஎன் தேர்ட்டி வந்து சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் அதே மாதிரி இன்னொரு இடத்துல டேரெக்டாகவே சேலம் அப்படின்னு ஒரு இடத்துல போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஒரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஓடி வர மாதிரி இருக்கும் அப்போ டாப்ல ஒரு இடத்துல சேலம் அப்படின்னே போட்டிருக்கும் மாரி செல்வராஜ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுப்பார் அப்படியே ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்துட மாட்டார் அவருடைய படங்களில் உண்மை சம்பவத்தோடைய சாயல் அப்படிங்கிறது இருக்கும் அது கர்ணன் படமாக இருக்கட்டும் பரியரும் பெருமாள் படமா இருக்கட்டும் அந்த வகையில் இந்த படத்தோட கதைக்களம் சேலம்ல நடக்கிற மாதிரி காட்டப்படுது அப்படின்னா அப்ப சேலம்ல நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சம்பவம் என்னவா இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்த ஒரு இன்டர்வியூல உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு இந்த மாமன்னன் படத்துல ஒரு கான்ட்ரவசி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு என்ன மாதிரியான கான்ட்ரவசி இருக்க போகுது கான்ட்ரவசியை கெளப்பப்போகுது அப்படிங்கறது இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு தெரிய வரும் அண்ட் இந்த படத்துல ரெண்டு சூப்பர் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க வடிவேல் ஃபகத் ஃபாசில் அதுவும் ஃபகத் ஃபாசில் இந்த படத்தில் வில்லனா நடிச்சிருக்காரு ஸோ கர்ணன் படத்தில் நட்டி வந்து வில்லனா நடிச்சிருப்பாரு அந்த படத்தில் எல்லாருமே அவரை பயங்கரமாக ஹேட் பண்ணியிருப்போம் அதை விட பல மடங்கு இந்த படத்தில் ஃபகத் ஃபாசிலை வந்து நம்ம வெறுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சாதாரண ஒரு ரோல் கொடுத்தாலே ஃபகத் ஃபாசில் வந்து பட்டையை கிளப்பிடுவார் அதுவும் வில்லன் அப்படின்னா சொல்லணுங்கிற அவசியமே இல்லை சூப்பராக தான் இருக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு விஷயத்தையுமே உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் இந்த படத்தில் நான் கீர்த்தி சுரேஷ் நாங்கள்லாம் வந்து சும்மா அப்பப்போ வந்துட்டு தான் போவோம் ஆனால் வடிவேல் அவர் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு வடிவேலாக இருக்கட்டும் ஃபகத் ஃபாசிலாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் ஸோ கண்டிப்பாக இந்த காம்போவை ஆன்ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆவலாக இருக்குது ஸோ இந்த மாமன்னன் ட்ரெய்லர் எல்லாருமே இந்நேரம் பார்த்துருப்பீங்க இந்த ட்ரெய்லரில் நீங்கள் நோட் பண்ண விஷயம் ஏதாவது இருந்தாலும் இந்த ட்ரெய்லர் பற்றியும் இந்த படத்தை பற்றியும் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்